இல்ல சார், இப்ப நாங்க வந்து இன்னைக்கு திமுகவை ஆதரிக்கிறேன்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம். மறுபடியும் நாங்க வந்து மறுபடியும் எங்களுடைய கூட்டத்தை கூட்டி எங்களுடைய ஆதரவாளர்களை கூட்டி என்றைக்கு வந்து தளபதியை சந்திக்கணும்னு அவருக்கு தேதி கேட்டு அதுக்கப்புறம் அவரை சந்தித்து மேற்கொண்டு அவரு அவர் அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் நாங்கள் சொல்றோம். முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை மீண்டும் இல்ல சார், இப்ப நாங்க தொடங்கணும்னா முடிவு பண்ணோம். சில நேரத்துல இப்ப இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நிறைய கட்சிகள் வந்துவிட்டது. நீங்க எங்க பார்த்தாலும் கட்சிங்க இருக்குது. அந்த கட்சியோட இது வந்து ஒன்னா சேர்ந்து செய்ய முடியாது. ரெண்டாவது வந்து பொருளாதார சூழ்நிலை இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. அதனால தொடர்ந்து திராவிட முன்னேற்ற மக்கள் கழகத்தை நடத்த முடியாதுன்றதுனால தான் திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகத்தோட சார், இப்போ ஆக்சுவலா வந்து அவங்க வந்து இங்க சேர்றாங்களே தவிர இங்க தொடர்ந்து பணியாற்றல. அவங்க அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 3 வருஷத்துக்கு வேலை செய்தாங்கன்னா தொடர்ந்து அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சொந்த எந்த ஸ்டேட்ல இருக்கிற அந்த ஜோன்லேயே அவங்க போயிடலாம். அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த இடம் காலியாக தான் வரும். இனி வருகின்ற ரெக்ரூட்மெண்ட்டில் மண்ணின் மைந்தர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் நாங்கள் கேட்கணும். இது ஒன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதோட முடியல. இப்போ நம்மளாம் தமிழ்நாட்டில் இருக்கோம்னா இங்கே வேலை செய்யணும்னா குறைஞ்சபட்சம் 60 வயசு வரைக்கும் நம்ம இருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. வெளியிலேருந்து வரவங்க வந்து இங்கே வராங்க, 3 வருஷம் தொடர்ந்து இருக்கிறாங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர் வாங்கின்னு போயிடுறாங்க. அப்போ அந்த இடம் காலியாக தான் இருக்கு. இருக்கு சார், தொடர்ந்து இருக்கு. சார், இப்போ ஏற்கனவே என்னங்க சார், மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்களே கிட்ட இப்போ கோவை தங்கத்தோடு 6 மாவட்ட தலைவர்கள் டிசைன் பண்ணியிருக்காங்க சார். இப்போ இங்கேயும் வந்து இதுக்கப்புறம் இப்போ நாங்கள் என்னுடைய நிலையை எதிர்பார்க்குறாங்க. என்னுடைய நிலை என்னன்றது தெரிஞ்சுட்டு என்னோட வரத்துக்கு சில பேர் தயாராக இருக்காங்க. அது வந்து இப்போ நாங்கள் ஏற்கனவே 5000 பேரோட திராவிட முன்னேற்ற மக்கள் கழகத்தோட கட்சியில் இணைஞ்சோம். இப்போ அந்த 5000 பேரோட குண்டோடு அதுலேருந்து விலகிறோம். அதோடு மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பார்த்துங்க, நாங்கள் தனியாகவே இருந்திருந்தால் கூட எங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கிடச்சிருக்கும். இன்றைக்கி நிறைய திமுகவும் சரி அதிமுகவும் சரி தனியாக இருந்தவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு இயக்கத்தில் சிறப்பான முறையில் பணியாற்றியும் எங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுறதுனால தான் எங்களுக்கு அந்த ஆதங்கம். சார், நியாய அநியாயன்றது நீங்கள் முடிவு பண்ணீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து இதில் பணியாற்றுகின்ற பொழுது எங்களுடைய மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா. நாங்கள் வேலையை செய்துட்டு இருக்கிறோம், எங்களை வேலையை வாங்கினா திரு ஜி கே வாசன் அவர்களை நம்பி எங்களுடைய அத்தனை இதுவும் நாங்கள் அவர்கிட்ட கொடுத்தோம். கட்சியை அவர்கிட்ட இணைச்சோம். எல்லா உறுப்பினர்களும் அவரோடு சேர்ந்தோம். அவரோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கோம். நாங்கள் அவரை நம்பினோம். அவர் எங்களை நம்மளை பச்சை துரோகம் பண்ணியிருக்காரு. அதுதான் எங்களுக்கு மனசு வருத்தமே தவிர அப்படி இல்லை. இப்போ வெளியில் வந்துடுறதுக்காக எல்லாரையும் சேற்ற வாரி தூர முடியாது சார். நான் என்ன சொல்கிறேன், ஒரு இப்போ என்னுடைய ஆதங்கள்லாம் தலைவர் தான். யார் என்ன சொன்னாலும் இப்போ நாங்கள் ஒரு இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்துகிறேன்னா நான் வந்து யோசிக்கணும். நான் வந்து ஒருத்தனும் இது சரியா அது சரியா நான் யோசித்து தான் முடிவெடுக்கணும். நீங்கள் 1000 சொல்லலாம், இல்லை இவங்க 1000 சொல்லலாம். ஆனால் நான் வந்து எல்லோரையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைவர், நான் தான் முடிவெடுக்கணும். ஆனால் தலைவருடைய முடிவு தான் தப்புன்ற நான் நீங்கள் 1000 பேர் சொல்லட்டும் சார். நிச்சயமாக சார், தலித் பக்கத்தில் புறக்கணிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தலித் மக்கள் வந்து பவருக்கு வரக்கூடாது. அதுதான் மெயின். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சார், இப்போது 32 ஆண்டு காலம் வந்து நான் ஒரு தொழிற்சங்கத்தை நடத்துகிறேன் சார். அந்த 32 ஆண்டு தொழிற்சங்க அனுபவம் எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் எவ்வளோ தான் பிரச்சனைகள் வந்தபோதும் ஒரு இயக்கன்றது வந்து அந்த நிர்வாகிகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் அவங்க நிர்வாகிகளுடைய தலைமை தான் அதை தீர்த்து வைக்கும். இந்த தலைமை தீர்த்து வைக்கலை சார். ஒவ்வொரு கட்சியிலும் சொல்கிற வார்த்தைக்கு தான் சார் இது. ஒவ்வொரு கட்சியிலும் எல்லாம் சொல்கிறது தான். என்ன சார், நீ இந்த வார்த்தை அவர்கிட்ட அவரே சொல்லுவார். சார், நான் சொல்கிறேன் சார். நான் சார்
இருங்க நீங்க சொல்றது கரெக்ட் நீங்க கேக்குறது கரெக்ட் தான் நான் சொல்றேன் தலித் அது என்ன என்ன வந்து ஆமா சாரி நாங்கெல்லாம் வந்து விஷயம் நாங்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க சார் டம்மி கேண்டிடேட்டா தான் இதை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சார் நான் டம்மி இல்லை நாங்கள் விஷயம் தெரிஞ்சவங்க 32 ஆண்டு காலமாக இந்த சமுதாயத்தில் நெல்யூஸ் எல்லாம் பார்த்தவங்க கஷ்ட நஷ்டம் பார்த்தவங்க ஜாதி வெறினானே எங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் பார்த்தா நாங்கள் பார்க்குறோம் சார் தலித் பெண்ணு தான் சார் ஆனால் தலித் பெண்ணுக்கு வந்து எங்களை அளவுக்கு விஷயம் தெரியாது சார் அது ஆமாம் சார் நான் தான் சார் சொல்ல முடியும் சார் உங்களுக்கு வந்து ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட்டை விட்டுட்டு ஒரு டம்மி கேண்டிடேட்டை கொடுக்குறன்றது வந்து நீங்கள் பாருங்கள் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தலைமை தான் சார் எங்களுடைய திரு வாசன் அவர்கள் என்ன முடிவும் எடுக்க மாட்டார் முடிவெடுக்க முடியாத ஒரு தலைவர் அந்த முடிவு எடுக்க முடியாத ஒரு தலைவர் இடத்துல இருந்து என்ன பிரயோஜனம் தான் வரும் இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இருந்து பொதுச் செயலாளராக பதிவாகின்ற நான் அதிலிருந்து விலகி வருகின்றேன் என்னோடு ஏறக்குறைய 5000 நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் அதிலிருந்து விலகி வருகின்றார்கள் படித்தவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் இன்றைக்கு பல கட்சிகளில் இருந்தாலும் கூட எங்களை பொறுத்தளவில் எதையும் எதிர்பாராமல் இயக்கம் வளர வேண்டும் இயக்கத்தினுடைய தலைமை சிறப்பான முறையில் அரசியலில் வலுப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலே நான் பெரிதும் உழைத்தேன் நான் நடத்தி வந்த திராவிட முன்னேற்ற மக்கள் கழகத்தை தலைவர் திரு வாசன் அவர்களுடைய கோரிக்கை கேட்ப அந்த இயக்கத்தில் இணைத்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டு வந்தோம் இயக்கத்தினுடைய அத்துணை நிகழ்ச்சிகளிலும் சிறப்பான முறையில் பணியாற்றி கட்சியை பல சந்தர்ப்பங்களிலே வழிநடத்தி சென்றிருக்கின்றோம் இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சிறப்பான வளர்ச்சி பெறுவதற்கு நாங்கள் முக்கிய காரணமாக விளங்கி கொண்டிருக்கின்றோம் சட்டமன்ற தேர்தலிலே குறிப்பாக நான் திருவிக நகர் தொகுதியை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியிலே போட்டியிட மனு செய்திருந்தேன் எல்லா தகுதியும் இருந்தும் அந்த மனு நிராகரிக்கப்பட்டது அதற்கு முழுக்க முழுக்க விஷயம் தெரிந்த எஸ்சிக்கள் பொறுப்புக்கும் அதிகாரத்துக்கும் வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்திலே சதி செய்து அந்த வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது என்பது என்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக எனக்கு தெரிய வந்தது தொடர்ந்து இந்த இயக்கத்திலே பணி செய்து இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை சந்திப்பது என்பது முடியாத என்ற நிலையில் மிகுந்த மன வருத்தத்துடன் அந்த இயக்கத்திலிருந்து இன்றைக்கு விலகி எங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் இந்த முடிவை அறிவித்து தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த சட்டசபை தேர்தலில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வடமாநிலத்தவனுடைய ஆதிக்கம் அதிகமாகி கொண்டு வருகின்ற நேரத்தில் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் 75% மண்ணின் மைந்தர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிப்போம் என்று உறுதியளித்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தருவதாக தீர்மானித்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு பல பிரச்சனைகளை மக்கள் போராட்டத்திலே கலந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து வருகின்ற தேர்தலிலே அவற்றை எல்லாம் கலைந்து சிறப்பான முறையில் நான் வழிநடத்துவேன் என்று உறுதியளித்திருக்கின்ற தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றிக்கு அவர் சார்ந்திருக்கின்ற கூட்டணிக்கும் எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக தொடர்ந்து இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்